கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை பார்ப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உனக்காக கர்த்தர் தன் சேனைகளை அனுப்புவார் என்ற தலைப்பிலே நம்ம பார்க்க போகிறோம். சேனைகளாம் பலவிதமான தூதர்களோடு உழவாய்தான் சேனைகள், சேனப்படைகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி தூதர்கள் பார்த்திங்கன்னா 1000 தூதர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா எண்ணி முடியாத சாக்கியத்தில் அந்த தூதர்கள் இன்றைக்கி நம்ம இருக்காங்க. அந்த தூதர்களுடைய பணி என்றென்றால் அசுத்த ஜந்துக்களோ இல்லைன்னா நம்மளுக்கு விரோதமாக எழும்பும்போது அந்த தூதர்களை கொண்டு நம்ம என்ன செய்வார்னா பாதுகாப்பு கொடுப்பார். இப்போ அந்த தூதர்களுடைய பணிகள் பரிசுத்த வேதாகமத்தை யார் யாருக்கெல்லாம் செஞ்சாங்க என்று பார்ப்போம். அநேக செஞ்சுக்காங்க, நான் சுருக்கமாக நான் தியானிக்கிறேன். முதல் காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான பிரவேசத்துக்கு போகும்போது அநேக துன்பப்பட்டாங்க, அவளுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டாங்க. தூதரை கொண்டு யோசுவாட்ட பேசின வசனத்தை பார்ப்போம். யோசுவா 5:14 வாசிப்போம். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டார். போராட்டம் வரும்போதெல்லாம் தூதர்கள் வந்து அவங்களை துணை செய்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக எப்பேற்பட்ட பிரச்சனை வரும்னு சொல்லி பணிவிடு தூதர்களை அவர் யோசுவாக்கு அனுப்பி வைத்தார். அது மட்டுமல்ல, யாக்கோப்பு சகோனிடத்தை ஏசர் இடத்துல ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சகுனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்றுக்கொண்டு பயந்து தன்னுடைய சகுனம் கொலை செய்து விடுவான் என்று ஓடி போய் ஒளிந்து லாபான் என்ற தன் மாமா இடத்திலே 20 பணியாற்றி பிறகு மீண்டும் அவர் தன்னுடைய தகப்பனையும் தன் சகுனை சந்திக்க வருகிறார். அப்பொழுது அவருக்கு யாக்கோப்புக்கு மிகுந்த ஒரு போராட்டம், ஒருவேளை எங்கள் அண்ணன் ஏசா என்னை கொண்டு விடுவார் சொல்லி ஆண்டவர்கிட்ட யாக்கோப்பு விண்ணப்பம் செய்கிறார். அப்பொழுது யார் அனுப்புகிறான்னு பார்ப்போம். ஆதியாகமும் 32:1-2 வாசிப்போம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னையும் என்று பெயரிட்டான். அந்த தூதன் பார்த்தீங்கன்னா யாக்கோபை சுற்றிலும் பாதுகாப்பா வந்து அப்பேற்பட்ட அவங்க சகோதரனுடைய வாழ்க்கையில சமாதானமாய் கத்து முடிக்க செய்தார். அல்லேலூயா! எந்த ஆபத்து இல்லாதபடி அந்த சேனைகளோடு யாக்கோப்பும் தூதர்களும் போய் அவங்களை தேவன் பாதுகாத்து கொடுத்தார். அடுத்தது பேதுரு, அநேக நெருப்பு எழுதப்பட்டதெல்லாம் சிறைச்சாளர் எழுதப்பட்டிருக்கிறார். இந்த பேதுரு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன செய்தாங்க, ஒரு தூக்கு கைதியாக தூக்கி உள்ள போட்டான். விடிய காலையில் பேதுருக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டாங்க. சபை விசுவாசிகள் என்ன செய்தார்கள்னா ஒன்று கூடி ஜெபித்தார்கள். ஐயோ, பேதுருவை எப்படியாவது தேவன் விடுதலை செய்யும் என்று சொல்லி ஒரு மனமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபித்த ஜெபத்துக்கு தூதர்களை அனுப்பினார். ஒரு தூதன் போனான், அவன் சிறை கைதியாக இருக்கும் போது 2 கதவுகள், முதல் நுழைவு கதவுகள் உள்ள கதவு சங்கிலியால் பேதுருவை கட்டப்பட்டார்கள். அப்பொழுது சங்கிலி தானாக கள்ளப்பட்டது. செருப்பு போடாமல் இருந்த அவரையும் ஓட்டுக்கொள் சொல்லி திரும்பவும் 1 கதவு 2 கதவை கொண்டு வந்து வெளியுறைக்க பாதுகாப்போடைய ஆண்டவர் பேதுருவை சுகத்தோடு பலத்தோடும் தூதர்கள் அவனை பாதுகாத்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:8-10 பார்த்தீங்கன்னாங்க தெளிவாக அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பேதுருவோட வாழ்க்கையிலே அவரே ஆச்சரியப்பட்டார், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அந்த சிறைக்கதி கதவுகள் தானாக திறக்கப்பட்டன. திறந்து தன்னுடைய அருகில் வீடு வரைக்கும் அந்த தூதர்கள் விட்டுட்டாங்க. இன்னொரு பார்ப்போம், இசைக்கிய ராஜா, அவருக்கு விரோதமாக சிரியர்கள் படையெடுத்து வந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர் தூதனை அனுப்பினார். ஏசையா 37:36 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இசைக்கிய ராஜாக்கு விரோதமாக சிரியா படை வரும்போது ஒரு தூதனை தேவன் அனுப்பினான்.
ஆனால் அந்த தூதன் அநேக ஜனங்கள் இருந்தாங்க. அந்த ஒரே நாளில் 185,000 பேரை கொன்று குமித்தாங்க. அந்த சேனைகள் அவங்க கூட இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய தேவச்சனமே, எந்த காரியத்தை கொடுத்து பயப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் அந்த 24 மணி தூதர்களும் உங்களோட பணிவிட தூதர்களாக உங்களுக்கு அனுப்புவார். தேவன் உங்களுக்கு சகாயம் செய்யக்கூட கர்த்தர். அந்த தூதர்களுடைய பணி என்னென்னா, நம்ம ஆபத்து வரும்போதுமெல்லாம், விபத்து வரும்போதெல்லாம், நாசமோசம் பிசா சத்துருவிலிருந்து தப்பிக்கும்படியாக தன்னுடைய பணிவிட தூதர்களை உங்களுக்காக அனுப்பி வைப்பார். கண்களை மூடி நம்ம ஜெயிப்போம். அன்பு பலது விதாவே, உனக்காக கர்த்தர் தம் சேனைகளை அனுப்புவார். நம்ம பார்த்தோம்ப்பா, யாக்கோப்பை பார்த்தோம், பேதுருவிட பார்த்தோம், ராஜாக்களை பார்த்தப்பா. தேவன் நாமே இந்த ஜனங்களுக்கு அப்பா செய்த உதவிகளை, என் ஜனங்கள் எந்த ஆபத்திலேயோ நாசமோசம் இருந்தாலும் அப்பா உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொடுங்கப்பா. உம்முடைய சேனைகளை அனுப்பி ஆண்டு விடுவியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். இவர் யாருக்கு உதவி செய்வார் என்றால், தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவர்களுக்கு தான் இந்த தூதர்கள் உங்களுக்கு பணிவிட செய்வார்கள். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் போது தனக்கு உண்டான அந்த சேனைகளை உங்களுக்கு அனுப்பி தீங்கிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.